ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாஸ்ட் பஞ்ச் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் எக்கனாமியில் உள்ள முக்கிய வினாக்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண கொள்கையின் முக்கிய நோக்கம் என்ன? பணத்தின் அளிப்பை ஒழுங்குபடுத்துவது. முற்றுரிமை விசாரணை குழு யாருடைய தலைமையின் கீழ் நிறுவப்பட்டது? கேசி தாஸ் குப்தா. ஹார்டு மணி, கடுமையான பணம் என்பது எதை குறிக்கிறது? குறைந்த அளவில் வரும் அந்நிய செலாவணி. நம் நாட்டில் புதிய பங்குகளை வெளியிட அனுசரிக்கப்படும் பிரபலமான முறை பொது வெளியீடு. ரிசர்வ் வங்கியின் முதல் இந்திய கவர்னர் யார்? சி டி தேஷ்முக். பொருளாதார விதிகளின் பண்புக்கூறுகள், இதற்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அனைத்தும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். பொருளாதார வழிகளின் கூற்றுகள், நிச்சயமற்றவை, புனையப்படப்பட்டவை, இவை அனைத்துமே வந்து பொருளாதார விதிகளின் பண்புக்கூறுகளாகும். யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா செயல்படுவது முதலீட்டு அறக்கட்டளையாக செயல்படுவது. சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கான சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2005 ஆண்டு இயற்றப்பட்டது. நம் நாட்டின் மிகப்பெரிய நுகர்பொருள் தயாரிப்பு நிறுவனம் எது? இந்துஸ்தான் யூனிலிவர். கலப்பு பொருளாதாரம் என்பது தனியார் மற்றும் பொது நிறுவனங்களுக்கு சம வாய்ப்பு அளிப்பது. நிதி கொள்கை என்பது எதனுடன் தொடர்புடையது? பொது வருவாய் மற்றும் செலவு. பாரத் ஸ்டேட் பேங்க் குழுமம் இல்லாமல் எத்தனை தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் உள்ளன? 19 வங்கிகள் உள்ளன. வறுமை கோடு என்பது எதனுடன் சம்பந்தப்பட்டது? சாப்பிடும் உணவு அளவு. எதிர்கால லாப நோக்கத்துடன் பங்கு வாங்குபவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? ஊரக வணிகர்கள். ஆப்ரேஷன் பிளட் இத்தொடர் எதன் உற்பத்தி முன்னேற்றத்துடன் தொடர்புடையது? பால் உற்பத்தி முன்னேற்றத்துடன் தொடர்புடையது ஆப்ரேஷன் பிளட் என்பது. இந்திய ரிசர்வ் வங்கியின் கருத்துப்படி பரந்த பணம் M3. விவசாயிகளுடன் நேரடி தொடர்புடைய வங்கி ஆரம்ப வேளாண் கடன் உதவி சங்கங்கள். இன்டகிரேட்டர் ரூரல் டெவலப்மெண்ட் புரோகிராமிங் எனப்படும் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் எந்த 5 ஆண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது? 6வது 5 ஆண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. ஒரு நாட்டின் தேசிய வருமானம் என்பது அரசின் மொத்த உற்பத்தி மற்றும் சேவை வருமானம். ஃப்ரீ ட்ரேடு
சுதந்திரமான வர்த்தகம் என்பது எதை குறிக்கிறது? ஏற்றுமதி இறக்குமதி இரண்டுக்குமே வரி இல்லாதது, அதுதான் வந்துட்டு நம்ம சுதந்திரமான வர்த்தகம் அப்படின்னு சொல்றோம். முற்றுரிமையில் காணப்படுவது ஒரே ஒரு உற்பத்தியாளர். அக்மார்க் என அழைக்கப்படுவது ஒரு தர நிர்ணய முத்திரை. நுகர்வோரை அப்பாவிகள் என வர்ணித்தவர் யார்? மகாத்மா காந்தி. வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்ட வங்கிகளில் முதலில் துவங்கியது இந்திய தொழில் நிதி கழகம். கொடுக்கப்பட்டுள்ள வரிகளில் முழுமையாக மாநில அரசுகளால் வசூலிக்கப்படுவது எஸ்டேட் வரி. உலக வங்கியின் மற்றொரு பெயர் ஐபிஆர்டி. வரி சீர்திருத்தம் பற்றிய ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பித்த குழு எது? ராஜா செல்லையா குழு. பணிக்கொடை பெற தகுதியுள்ள ஒரு பணியாளர் ஒரு நிறுவனத்தில் எத்தனை ஆண்டுகளுக்கு குறையாமல் பணியாற்ற வேண்டும்? 5 ஆண்டுகள். நலிவடைந்த தொழில் தொகுதி என அறிவிக்கும் அதிகாரம் படைத்த அமைப்பு BIFR. தமிழகத்தில் அக்மார்க் முத்திரை தர நிர்ணய ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? விருதுநகர். தலையிடா கொள்கை எதனுடன் இதனுடன் தொடர்புடையவர் யார்? ஆடம் சுமித். நாணய மதிப்பு இறக்கம் எதற்கு உதவுகிறது? சேமிப்பை மேல்நோக்கி எடுத்து செல்ல. நம் நாட்டு பொருளாதாரத்தை ஆய்வு செய்த நிறுவனம் இது? GRA SPI Securities. மக்கள் நெருக்கம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு மக்கள் தொகை டிவைடட் பை பரப்பளவு. ஒரு குறிப்பிட்ட பரப்பளவுக்கு மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இன்டு 100 போட்டோம் அப்படின்னா மக்கள் நெருக்கம் எவ்வளவு இருக்குன்னு கணக்கிடலாம். தனிநபர் வைப்பு கணக்கு வைக்க முடியாத வங்கி எது? ரிசர்வ் வங்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எத்தனை வினாக்களுக்கு சரியான விடையளிச்சிங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.